மகசா பிதைகேஹே ம் ரமகாலிபா தோயமன் வூர் தீர்த்தோ நாராயணீயத்தனுடைய முப்பதாவது தசகத்துல வாமனஸ்வாமியே மகாபலிசக்கரவர்த்தியானவன் ஆச்சரியமாக வரவேத்து நர்மதா நதி கரையிலேந்து ஒரு பாத்திரத்தில் தீர்த்தத்தை எடுத்து வாமனனுடைய திருப்பாதங்கள்ல அதை சேர்த்து அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அப்படி புரோட்சணம் பண்ணிண்டா அப்ப நாராயண பட்டத்திரி குருவாயிரப்பா இது உனக்கு அடுக்குமா நானே இத்தனாளா உட்காண்டு நாராயணித்த ஒரு இடத்துல எவ்வளவு வேகமாகவும் பக்தியோடவும் நீ தலை ஆட்டி ஆட்டி கேட்க நான் இருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு நீ அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை கொடுத்திருப்பியா ஒரு அசுரன் வீட்டுக்கு வழிய போய் நீ கொடுக்கலாமா குருவாயிரப்பன் சிரிச்சுடே கேட்டாராம் பட்டத்திரியா அந்த தீர்த்தத்துல என்ன அவ்வளவு பெருமை இருக்கு என்னுடைய திருவடி பட்டதுனால என்ன நீ வந்து தெரியாத மாதிரி அந்த தீர்த்தத்தோட பெருமை என்ன தெரியுமா தத்தோ யமன் மூர்தனி தீர்த்த தீர்த்தமோ ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி குருவாயிரப்பா ஒரு தீர்த்தம் சாதாரணமா இருந்தா அது தீர்த்தம் அதே தீர்த்தத்தை கொண்டு போய் நாங்க தேங்காயோட சேர்த்தோன்னு சொன்ன மறுநாள்லேருந்து அதுக்கு தீர்த்தம்னு பேர் வராது பேரே மாறி போயிடும் இளநீர்னு பேர் வரும் அதே ஜலத்தை கொண்டு போய் நாங்க ரோஜாவோட சேர்த்தோன்னு சொன்ன அதுக்கும் ஜலம்னு பேர் கிடையாது மறுநாள்லேந்து அதுக்கு பன்னீர்னு பேர் வந்துடும் அந்த தீர்த்தம் எந்தெந்த இடத்துல போய் சேர்றதும் அதற்கேத்த மாதிரி அதுக்கு பேர் மாறும் அதே தீர்த்தத்தை எடுத்து வந்து பரமாத்ம ஸ்வரூப நானே அகிலேய கல்யாண தானனான ஒன்னிடத்துல சேர்த்தோன்னு வச்சுக்கோ உன் திருவடி அதுக்கு தீர்த்தன்னு பேர் இல்ல இளநீர் தீர்த்த தீர்த்தம் அதுக்கு பேரே தீர்த்தத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய தீர்த்த தீர்த்தம்னு அதனுடைய பேர் வந்துடும் அந்த தீர்த்த தீர்த்தத்தை போய் நீ அவனுக்கு கொடுத்திருக்கிய அசுரனுக்கு எனக்கு கூட நீ கொடுக்கலையே இதுக்கு காரணம் அதனால தான் மகான்கள் சொல்றக்கூடிய கூடிய சமயத்துல ஒரு ஆச்சாரியன கூட உயர்ந்த குருவை கூட விகாகே தீர்த்த பகுலாம் சீதாராம் குரு சந்ததி ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொன்னார் ஸ்ரீனிவாசன்றதே ஒரு குளிர்ந்த தீர்த்தம் அதனால தான் அது மலையில இருக்கு அது ஆச்சாரியனான தீர்த்தங்கள் போய் இன்னும் மங்களாசாசனம் பண்ணி குளிர வைக்கலான்னு சொன்னார் அப்ப அந்த பாகவதோத்தவர்களோட அந்த தீர்த்தமானது சேரலாம் ஆனா குருவாயிரப்பா இந்த அசுரனோட சேர்ந்து அதை அழிச்சிருக்கேன் அது சுவாமியோட ஒரு கருணை ராமாயணத்துல நம்ம பார்த்தோம்னா நாராயணியத்தோட இந்த ஸ்லோகத்தை தீர்த்த சொல்லச்சே சொல்லியானத்துல ராமனுடைய கருணைய குகனோட ஒப்பிடுவாடான் ஏன்னா குகனுடைய சரித்திரம் தெரியும் ராமன் வனவாசம் போகும்போது வரவேத்தான் குகன் அப்படியே ராமன் இருக தழுவி நின்னுடன் ஐவரானோம்னு சொன்னார் அதோட குகன் விடலையாம் இங்க எப்படி மகாபலி சக்கரவர்த்தி அவரை ஒரு ஆசனத்துல வாமனனை உட்கார வச்சு நர்மதா நதியிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அது மாதிரி குகன் என்ன ராமன் உடனே வரவேற்று உட்கார வச்சு அங்க பக்கத்திலேயே கங்கை இருக்கு அந்த கங்கையே பகவானுடைய பாதத்திலேருந்து வந்தது தான் அந்த கங்கையை சேர்க்கல எல்லாம் ஐவராணோம்னு சென்று மறுநாள் தன படகு ஓட்டின்னு நீ என்னை கொண்டு போய் வனவாசத்துல விட்டுடுன்னு கேட்ட போது எல்லாரும் படகுல ஏறிட்டா அப்ப ராமன் ஏறணுமா ராமன் ஏறச்சே குகன் ஓடி வந்தான் ராமா ராமா நீ மந்திரம் ஏறாதே என்னப்பா எல்லாரும் ஏறிட்டா அவா கூட வனவாசம் போக வேண்டாம் நான் தான் வனவாசம் போகணும் என்ன ஏறக்கூடாதுன்னு இருத்திரையே காரணம் என்னன்னா அப்ப குகன் சொன்னானா ராமா உன் கதைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் உன்னுடைய பாத தூளி ஒரு கல்லு மேல பட்டதுக்கே அது ஒரு பொண்ணா மாறிடுத்தா நான் கட்டைய வச்சுட்டு படக ஓட்டின்னு இருக்கேன் நீ அதுல ஏறேன்னு போய் உன் காலை வச்சு என்னுடைய படகு ஒரு பொண்ணா மாறி சொன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடும் அதனால நீ ஏறக்கூடாதுன்னா இப்ப என்ன பண்ணணும்ன்ற நீ நான் ஏறதுக்கு வழி இல்லையான இருக்கு நீங்க உட்காரு உன்னுடைய பாதத்துல எந்த விதமான தூசி இல்லாம நான் அலம்பி விடுறேன்னு கங்கையிலேருந்து ஜலத்தை குகன் எடுத்துட்டு வந்து ராமனுடைய திருப்பாதங்கள்ல நன்னா அலம்பி ராமன் நீ இப்ப ஏறலான்னு அப்படி சொன்ன உடனே ராமன் படகுல ஏறத்துக்குள்ள தெரியாம அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து குகன் தெளிச்சுண்டானா இவ்வளவு நாடகமும் இவன் ஆடினதுக்கு காரணம் துளசிதாசர் சொன்னார் சூபத்து சிலாபை பாவனு காட்டு கட்டினாகி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்காக அவன் இவ்வளவு வேஷம் போட்டான் அந்த குகன் அவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த அசுரனுக்கு நீ நேர போய் இந்த ஒரு வைபவத்தை பண்ணலாமான்னு இதை கேட்ட உடனேயே குருவாயிரப்பன் சிரிச்சிண்டே சொன்னாராம் பட்டத்ரி நீயே யோஜனை பண்ணி பார்த்தேன்னா அவனுக்கு எதுக்காக இந்த தீர்த்தத்தை கொடுத்தேன்னு உனக்கு காரணம் புரியும் நீ யோஜனை பண்ண பட்டத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டார் யோசிக்கட்டும் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் திருக்கோவலூர் கஷேத்திரம் விழுப்புரத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கஷேத்திரத்தில் இதோ ராமர் சன்னதிக்கு அருகிலே சேவை சாதிக்கக்கூடிய நந்தவனத்தில் அமைந்துள்ள நந்தவன ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் நின்ற திருக்கோலத்திலே இவருக்கு வீர ஆஞ்சநேயன் என்றும் இங்கு திருநாமம் இருப்பதால் தன்னுடைய வலது கையை சற்றே உயர்த்தி கஷ்டமாக நமக்கு காண்பித்து கொண்டிருக்க மற்றொரு திருக்கரமானது கம்பீரமாக கையிலே கதையை தாங்கிக் கொண்டிருக்க கதா கஸ்தனாக வீர ஆஞ்சநேயனாக அவருடைய திவ்ய தரிசனம் நமக்கு பற்பர பலன்களை அளிக்கின்றது ஆஞ்சநேயனுடைய திவ்ய தர்சனத்தோடு சற்றே நாம் நகர்ந்தோமே ஆனால் பக்தர்களே இந்த திருக்கோயிலே மூலமூர்த்தியான திருவிக்ரம சுவாமியினுடைய பின்னாலேயே தனி சன்னதியாக இங்கு வாமனசுவாமி குடிகொண்டிருக்கின்றார் அவரை மூலவரை நாம் படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாவிட்டாலும் புகைப்படை வடிவத்திலே இதோ அவருடைய தரிசனத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் நின்ற திருக்கோலத்திலே அழகாக கையிலே செங்கோலை தாங்கிக் கொண்டு குருவாயிரப்பன் போன்றே வெண்ணை காப்பை தான் சார்த்தி கொண்டு நவநீத வாமனாகவும் குருவாயிரப்பனாகவும் நமக்கு காட்சி அளிக்க ஒரு வைபவத்தோடு இடது கையிலே வெண்ணை காப்பிலே அழகான ஒரு குடையையும் தரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ இந்த திருக்கோயிலே தனி சன்னதியாக சேவையளிக்கக்கூடிய கூடிய சுதர்ஷனாழ்வாருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம் மூலமூர்த்தி பழமையான ஒரு விக்கிரகம் ஆச்சரியமான ஒரு திருமேனி சோடச சக்கரத்திலே ஜுவாலைகள் பொங்க பிரதிபட ஸ்ரேனி ஜெனிபயஸ்தான தாரணா என்று கம்பீரமாக சுதர்சன எந்திரத்திற்கு பின்னால் தான் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார் பதினாறு திருக்கைகளும் பரிமளிக்க அததற்குண்டான ஆயுதங்கள் அவருடைய திருக்கையிலே கம்பீரமாக எழுந்தருள் இருக்க நம்மை நோக்கியவாறு கருணையே ததும்பக்கூடிய சாந்தமான முகத்துடன் கூடிய மூலமூர்த்திக்கு அருகிலேயே பிராச்சீனமான உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம் உற்சவமூர்த்தி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தின் மேல் திருவடிகளை முன்னும் பின்னும் வைத்து நின்று கொண்டிருக்காமல் தாமரை பீடத்தின் மேல் இரண்டு திருவடிகளும் தரிசிக்கும்படியாக அழகாக நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கின்றார் இதோ அவருக்கு பின்னாலேயே சோடசங்கள் அமைய பெற்ற அழகான ஜுவாலையுடன் கூடிய சுதர்சன சக்கரம் உயர்ந்த கிரீடத்திலே திருமன் காப்பைத்தான் தரித்து கொண்டு அழகாக சாந்தமான முகத்துடன் திவ்ய வக்ஷஸ்தலமானது பரிமளிக்க நமக்கு காட்சியளிக்கக்கூடிய கூடிய சுதர்சன மூர்த்தி மூலமூர்த்தி உற்சவ மூர்த்தி திவ்ய காரத்தியோடு நாம் அங்கே அந்த தரிசனத்தை பூர்த்தி செய்ததோடு மற்றொரு புகைப்பட வடிவத்திலே இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சேவையையும் அவருக்கு அருகிலேயே நின்ற திருக்கோலத்தில் மத்சிய மூர்த்தியும் அவருக்கு அருகில் கூர்ம மூர்த்தி சிறிய உருவத்திலே புகைப்பட வடிவத்திலே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த திவ்ய மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயண பட்டத்திரியிடம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம் பட்டத்திரையும் குதூகலத்துடன் குருவாயிரப்பா நீ மகாபலிக்கு வலிய சென்று எதற்காக இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அளித்தாய் என்ற காரணம் எனக்கு புரிந்துவிட்டது அடுத்த ஸ்லோகத்திலே அதற்குண்டான பதிலை நான் சொல்லுகின்றேன் இப்போது முப்பதாவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்தை பூர்த்தி செய்து விடுகிறேன் என்று பட்டத்ரி பூர்த்தி செய்கிறார் பக்தோ மூர்தனி தீர்த்த தீர்த்தமோ அந்த உயர்ந்த தீர்த்த தீர்த்தத்தை அழிச்சதோட காரணம் எனக்கு புரிஞ்சுனும் முடிக்கிறார் முப்பதாவது தசகத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகத்தனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா உருவத்தால் மிக சிறந்த சுக்கிரனும் மாவலியும் ஒற்று நோக்கி கருதறியவையப்புடனே பாதத்தில் கனிவுடனே அபிஷேகம் பண்ணினாரே பெருவரங்கள் யாவையுமே உனையடைந்தோர் பெற்றிடவே குருவாயூரில் வருபவர்க்கே கண் காட்சி தரும் வரதனும் வாமனே வடிவாய அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி முப்பதாவது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகத்தை கம்பீரமா ஆரம்பிக்கிறார் குருவாயூரப்பா பிரகலா திரதூர் ஷோ விஸ்வாசத்தோனு ததிதோ திதிச்சோலேபே எத்தே பதம்புகி சசிய சிரோபிலியமோ சுவ குருபாப்பா இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஸ்ரீபாதம் தீர்த்தம் கொடுத்தேன் எனக்கு புரிஞ்சு போயிடுத்து பட்டத்ரி சொல்றார் முதல் காரணம் என்ன தெரியுமா இவனுக்காக நீ அந்த தீர்த்தத்தை கொடுக்கல இந்த மகாபலியினுடைய தாத்தாவ முன்னிட்டு நீ கொடுத்தியாமே ஸ்லோகமே அப்படித்தான் ஆரம்பிக்கிறது சஜதயா பரம பாகவதோத் தான பிரகாதனுடைய பேரன் இந்த மகாபலி பிரகலாதனுடைய பிள்ளை விரோசனன் விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி குருவாயிரப்பா வாமனா வந்த போது உன்னுடைய கருணை என்ன தெரியுமா நம்ம தீர்த்தத்தை யாரு கொடுத்திருக்கணும் என் தாத்தாவானு அந்த பிரகலாதனுக்கு கொடுத்திருக்கணும் ஆனா நரசிம்ம மூர்த்தியா நம்ம வந்த போது ஆர்பரிச்சோம் ஒரே உணர்ச்சி பூர்வமா இருந்தோம் என்ன பண்றோம்ன்றதே நமக்கு தெரியல அதனால தாத்தாவுக்கு மறந்து போய் நரசிம்ம அவதாரத்தை கலைச்சுட்டு நேர வைகுண்டத்துக்கு போயிட்டோம் அவருக்கு தீர்த்தம் கொடுக்கல தாத்தாவுக்கு தான் கொடுக்கல இப்ப அமைதியா தான் வாமனா அவதாரம் எடுத்து வந்திருக்கமே அந்த வம்சத்துல இந்த பேரனுக்காவது கொடுப்போம்னு ஒரு காரணம் நீ கொடுத்தது எனக்கு புரிஞ்சுடுத்து பிரகலாத அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா விஸ்வாசோனு அந்த நிருசிம்மனை பூஜை பண்ண வம்சம் இது ரிசிம்மனை யார் ஆராதிக்கிறாளோ அவன் வம்சத்துல இருபத்தோரு தலைமுறை பரமக்ஷேபமா இருக்குமா அதுதான் ரிசிம்மா அவதாரத்துல சொல்லி இருக்காரு பண்ண வம்சமா இருக்கிறதுனால நீ கொடுத்தையா அது மாத்திரமில்லை இன்னொரு காரணம் கூட இதுல எனக்கு தோன்றதுன்னு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் திருக்கோவலூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய சீதா லக்ஷ்மண சமயத்தை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை நவமி நன்னாளிலே குருவாரத்திலே அடைவோம் ஸ்ரீ கிருஷ்ணாய தும்யம் நமகாண